இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட பேர் என்னென்னா, மரங்களும் விலங்குகளும். ஒரு அழகான காட்டுக்கு நடுவில் மூணு மரங்கள் இருந்துச்சு. மாங்காய் மரம், வேப்ப மரம், வாழை மரம். இந்த மூணு மரத்தை சுற்றி எப்போவுமே அணிலுங்க, குரங்குங்க, முயலுங்கெல்லாம் விளையாடும். ஆனால் இதுங்க விளையாடுறது வேப்ப மரத்துக்கும் வாழை மரத்துக்கும் சுத்தமாக பிடிக்காது. ஒரு நாள் வாழை மரம் வேப்ப மரத்தை பார்த்து சொல்லிச்சு, என்ன இதுங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை சுற்றி விளையாடுதுங்க, நம்ம மேலே ஏறி குதிக்குதுங்க, இதுங்க வேற எங்கேயாச்சு போய் விளையாண்டா நல்லாயிருக்கும். அதுக்கு வேப்ப மரம் சொல்லிச்சு, ஆமாம் வாழை மரம், நீ சொல்கிறது கரெக்டு தான், இதுங்க எப்போவுமே நம்ம மேலே ஏறுதுங்க, தேவையில்லாமல் குதிக்குதுங்க, மரத்தில் இருக்க இலைங்கெல்லாம் பிச்சு போட்டுருதுங்க, நமக்கு வலிக்குங்கிறது இதுங்களுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது, நம்ம இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேப்ப மரம் சொல்லிச்சு. அப்போ வாழை மரம் மாங்காய் மரத்தை பார்த்து சொல்லிச்சு, வணக்கம் மாங்காய் மரம், இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு டென்ஷன் ஆக்காதா, நீங்கள் மட்டும் எப்படியோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வாழை மரம் சொல்லிச்சு. அதுக்கு மாங்காய் மரம் சொல்லிச்சு, எனக்கு இவங்க விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நம்மளோட தான் எங்கேயுமே போக முடியாது, நம்மளோட பழத்தை நம்மளாலேயே சாப்பிட முடியாது, அதனால் அவங்க நம்மளோட பழத்தை சாப்பிட்றத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் இல்லையா, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மேலே ஏறி விளையாடுறது, கீழே குதிக்கிறது, என்னை சுற்றி விளையாடுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மாங்காய் மரம் சொல்லிச்சு. ஒரு நாள் ஒரு மரம் வெட்டி இந்த மூணு மரத்துக்கிட்டேயும் வெட்டுறக்காக வந்தான். அப்போ அங்கிருந்த அணிலும் குரங்கும் முயலும் மூணும் பார்த்துருச்சு. பார்த்து, அங்கே பாருங்கள், நம்ம எப்போவும் வளர்கிற மரங்களை ஒருத்தன் வெட்ட வந்துக்கிட்டு இருக்கான், நம்ம சீக்கிரமாக ஏதாவது செஞ்சே ஆக்கணும், ஆனால் நம்ம என்ன செய்கிறது, நம்ம தான் சின்னதாக இருக்கிறோமே, நம்மளை பார்த்தா அவன் பயப்படக்கூட மாட்டான். அப்போ முயல் சொன்னிச்சு, எனக்கு தெரிஞ்ச யானை நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலான்னு சொல்லி எல்லோரும் ஓடி போனாங்க. யானையா யானையா, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க, நாங்கள் எப்பயும் வளர்கிற மரத்தை ஒருத்தன் வெட்ட வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யானை அந்த மரம் வெட்டுறவனை பார்த்து ஓடி வந்துச்சு. அதை பார்த்து மரம் வெட்டுறவன் அங்கேருந்து ஓடி போயிட்டான். அப்போ எல்லா மிருகங்களும் யானைக்கு நன்றி சொல்லிச்சு. அப்போ வாழை மரமும் வேப்ப மரமும் பேசிச்சு, நம்ம இவங்களை ரொம்ப ரொம்ப திட்டிட்டோம், இவங்க இல்லைன்னா நம்ம பொழச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு மரமும் வேக்கப்பட்டுச்சு, வாழை மரமும் வேப்ப மரமும். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எல்லாத்துக்கூடயே ஒற்றுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.